Hello viewers, I am Pranesh. Welcome back to my channel and YouTube journey. நீங்க நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா எப்படி ஒரு இமேஜ் உடைய ஃபைல் சைஸ வந்துட்டு கமி பண்றது. அதாவது பாத்தீங்க அப்படினா வித் எக்ஸாக்ட் குவாலிட்டி நம்ம ஒரு இமேஜ் உடைய ஃபைல் சைஸ வந்துட்டு கமி பண்ண போறோம். இது நம்ம என்னென்ன இடத்துல யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்க அப்படினா முக்கியமா இது வந்துட்டு நிறைய ஜாப் தேடிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி पर्सनஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட் இது மாதிரிலாம் நம்ம போகும்போது நம்மளுடைய ரெசியூமாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ஆதார் கார்டு பிக்காக இருக்கட்டும், இல்லை சம் ஆஃப் பேன் கார்டு, ஸோ சம்திங் நம்ம வந்துட்டு அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து அப்லோட் பண்ண வந்துட்டு அந்த சூழ்நிலையில் இருப்போம். பட் அப்படி அப்லோட் பண்ணும்போது அதோடைய ஃபைல் சைஸ் வந்துட்டு வித்தின் 500 இல்லை வித்தின் 1 MB இந்த மாதிரி வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம மொபைல் எடுக்கிற ஒரு பிக் எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக அதோடைய ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 MB வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம வந்துட்டு நம்ம அந்த பிக்கை வந்துட்டு வெப்சைட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாது. அண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க எப்படி வந்து பண்ணுறது அப்படின்ட்டு, இந்த ஃபைல் சைஸை கம்மி பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க. பட் நிறைய அப்ளிகேஷன்ஸில் இருக்குது. பட் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த ஃபைல் சைஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மாறும். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கில், அதாவது நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுல பார்த்திங்க அப்படின்னா வித் சேம் குவாலிட்டியோட ஒரு இமேஜை நம்ம வந்துட்டு எந்த வெப்சைட்டில் வேணாலும் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபைல் எக்ஸாக்ட் குவாலிட்டியோட அந்த ஃபைல் சைஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க் மூலமா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கியூ ரெடியூஸ் லைட். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போது சூஸ் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த இமேஜோட சைஸை வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போயிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக் இமேஜ் இருக்கும், அதோடைய ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து JPG ஃபைல், 23.03 MB. ஸோ இதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெரியும், ஸோ ஃபைல் சைஸ் என்ன அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு நான் இதோடைய ஃபைல் சைஸை வந்துட்டு நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். அதை நீங்கள் எம்பி கணக்கில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேபி கணக்காகவும் நீங்கள் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபி கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் ஃபைல் சைஸ் 21.96 MB. நான் வந்துட்டு இப்போது ஒரு 500 KBக்கு நான் வந்துட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள் ப்ராசஸிங் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ரஸர் ஃபைல் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 500 KBக்கு நான் கொடுத்துருந்தேன். பட் அது கம்ப்ரஸ் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா 439.51 KBக்கு வந்துட்டு அது வந்துட்டு கன்வெர்ட் ஆகிருக்கு. அதாவது எம்பி கணக்கில் சொல்ல போனால் 0.43. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதை நம்ம வந்துட்டு இப்போது ரிடியூஸ் பண்ண ஃபைல் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ 450 KB தான் காமிக்குது. அண்ட் ஒரிஜினல் சைஸ் ஒரிஜினல் ஃபைலோட பிக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கும் பாருங்கள் அண்ட் இதுக்கும் பாருங்கள். ஸோ எக்ஸாக்ட் வித் த சேம் குவாலிட்டி நம்ம வந்துட்டு அதோடைய சைஸை வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஃபைலில் எந்த வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைஸுக்கு மட்டும்தான் பண்ணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ அதாவது ரொம்ப கம்மின்னு பார்த்திங்க அப்படின்னா 50 KB வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் அதோடைய ஃபைல்ஸ் சாரி அதோடைய குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் மாறாமலே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு மற்றதுக்கு அங்கே கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சூப்பர்பான அப்ளிகேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஐ ஹோப் யூ என்ஜாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்க, மறந்துடாதீங்க கொடுக்குறக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஏதாவது எங்கள்கிட்ட சொல்லணும்னாலோ இல்லை இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக்கோட வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் பிரணேஷ். டேக் கேர், பாய்.